என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் ஸ்ட்ரேஞ்சரு அப்புறம் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப அல்பத்தனமாக சீப்பாக போயிட்டு அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சொல்லிட்டு அவங்க மட்டும் கேட்டு கெஞ்சலாம் ஆரம்பிச்சிருக்கேன். சண்டே ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த கிரிக்கெட் விளாட்ற பழக்கம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அப்போ பசங்களாம் வந்து ஃபோன் வச்சுட்டு உள்ளே போயிடுவானுங்க, அவங்க பேட்டன் லாக்கே எல்லாருமே தெரியும். அப்படியே எடுத்து எடுத்து சப்ஸ்கிரைப் போடு பெல் பட்டன் போடுன்னு ஃபோனில் பார்த்தா உடனே வந்துட்டு 51 சப்ஸ்கிரைபர் வீட்டு வேற லெவல் அப்படி சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து என்ன சினிமாவே இல்லையாடா, உன் வீடியோ நல்லா இருந்தால் நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், எதுக்குடா உனக்கு மானம் கட்ட பொழுப்பு, ஏன்னா உனியெல்லாம் என்ன தான் சோறு தானே நான் தின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனா வச்சான், டேய் நல்லா வீடியோ பண்ணால் நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், நீ எதுவும் தேவைலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போன ரெண்டு வீடியோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் திரும்பி அம்மா சொன்னாலும் வேலைக்கு ஆரம்பிச்சிருவேன், இதுக்கு எப்படி உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பட் இதெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு பையன், அண்ணன் நீ ஸ்ரீராம் அண்ணன் தானே, உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த ரெக்க கட்டி பறக்குற சின்ராசத்துக்கு அப்புறம் கையில் பிடிக்க முடியாதான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மூமெண்ட் ஆகிடுவாங்க.